இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் மேல்மலையனூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய கலசம். சரி, இது எதுக்கு இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்து கோயில்களை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விமான கலசலங்களில் இந்து சாமிகளுடைய உருவங்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிறந்த தமிழ் தொண்டாற்றிய ஒரு பெருமைக்காகவும், மக்களுடைய மனசில் முருகனுடைய பெருமைகளை பரப்பியதுக்காகவும் ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருத்தருடைய சிலையை வடிச்சிருக்காங்க. அந்த சிலை தான் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் அவர் குல்லா போட்டிருக்காரு. வந்து நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா திருநீர் அணிஞ்சிருக்காரு. அதே நேரத்தில் தாடி உருவம் பொதிச்சவராக இருக்கார். இவருடைய பேர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விசாரிக்கும் போது, எப்படி வந்து ஒரு இந்து சாமி, அதாவது ஒரு தமிழ் கடவுள் முருகன் கோயிலில் எப்படி வந்து ஒரு முகமதியருடைய சிலை வந்து வடித்தாங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, இவருடைய பெயர் அப்படிங்கிறது ஜவ்வாது புலவர் அப்படின்னு, முகமது மீர் ஜவ்வாது புலவர். இவர் யார் அப்படிங்கிற ஒரு தேடுதலோடு வந்து பயணிக்கும் போது, இவர் வந்து பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய யமுனேஸ்வரம்ங்கிற ஊரில் பிறந்தவர். இவர் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய அரசவை கவிஞராக இருந்தார். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த முஸ்லீம் புலவர் வந்து தமிழுக்காக நிறையா பாடல்கள் பாடியிருக்காரு. இன்னமும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இவர் பாடின அந்த முகைதீன் ஆண்டகை பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற பாடல் வந்து குழந்தைகளுக்கான தாளாட்டு பாடலாக இன்னமும் பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த தமிழ் புலவர் வந்து தொடர்ந்து தமிழ் பதிகங்கள் நிறையா பாடியிருக்காரு. குறிப்பாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை இவர் வந்து பாடியிருக்காரு. அந்த பாடல்கள் வந்து குமரப்பா அப்படிங்கிற பேரில் பதிகங்களாக வந்து வச்சுருக்காங்க. அது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் பகுதிகளில், இந்த மாதிரி வந்து சுற்றுச்சுவர் பகுதிகளில் அது வந்து மக்களுடைய பார்வைக்காக வந்து வச்சுருக்காங்க. தினந்தோறும் மக்கள் வந்து இந்த கோயிலில் வழிபட்டதுக்கப்புறம் இந்த குமரப்பா பாடல்களை பாடிட்டு போகிறது வழக்கம் அப்படிங்கிறாங்க. ஒரு தமிழ் கடவுள் முருகன் கோயிலில் இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு முகமதிய சகோதரருடைய பாடல் அப்படிங்கிறது ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்குது இன்னமும். இது மேலக்கொடுமலூர் அப்படிங்கிற கிராமத்தோட சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தொடர்ந்து வந்து இந்த ஜவ்வாது புலவரை பற்றின விவரங்கள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டாலும், அவருடைய பெருமைகளையும் புகழையும் தமிழக அரசும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் 1926 இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த விமான கலசத்தில் அவருடைய சிலையையும் வடிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவர் பாடிய பாடல்களையும் புத்தகங்கள்லையும் பாடப்புத்தகங்கள்லையும் இடம்பெற வைக்கணும் அப்படிங்கிறது இந்த மேலமனையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பெரிய ஒரு ஆசையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஞானபாபி, தாஜ்மஹால் உள்ளிட்ட இடங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா, சிவலிங்கம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசுபொருளாக இருந்தாலும், அது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அந்த பேசுபொருள் விஷயங்கள் வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்கிறது தான் யதார்த்தமான பதிலாக இருக்குது. 1947 வகுத்த சட்டத்தின் அடிப்படையில் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்தந்த மதங்களை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும். இருக்கக்கூடிய விஷயங்கள், அது முகமதியர்கள் ஆண்ட இடங்களாக இருந்தாலும், இந்து கோயில்கள் இருந்த இடங்களாகட்டும், எப்பப்போ 1947 எது எது எப்படி எப்படி இருக்கோ அது அது அந்தந்த இடத்துல அப்படி இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் சிறப்பான ஒரு நம்ம சட்டத்தின் அடிப்படையில் நம்ம இந்து மக்களாகட்டும், நம்ம முகமதிய சகோதரர்களாகட்டும், எல்லாருமே அண்ணன் தம்பியாக இன்னும் காலங்கதோறும் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த கோயில் அப்படிங்கிறது ஒரு சமய சீர்திருத்தத்துக்கும் சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலையும் சமய நல்லிணக்கத்திற்கு உதாரணமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது. அதுவும் இது வந்து தமிழ் கடவுள் முருகன் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறதுனால, தமிழ் பதிகம் பாடின அந்த ஜவ்வாது புலவருடைய பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருக்காக வந்து இந்த கோயில் கருவறை கலசத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உருவச் சிலையை வந்து பொதிச்சு வச்சுருக்காங்க. இது இந்து மற்றும் முஸ்லீம் சகோதரர்கள் மத்தியில் இந்த ஊரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறதையும், வட மாநிலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இங்கே தென் மாநிலங்களில் பெரிய அளவில் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறதையும்,
ஒன்றிய அரசுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலையும், இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்கள் மத்தியில் இது வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயமாக பிரசாஸ்டிக் நேச்சர் பதிவு செய்து ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. வாழ்க ஜவ்வாது புலவர் அவர்களுடைய தமிழ் தொண்டு. தமிழ் கடவுள் முருகனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே எல்லா கோயில்கள்லையும் பாடணும், அவருக்கான அர்ச்சனைகள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நல்ல பதிவின் மூலியமாக மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. தமிழக அரசு அரசாணை நிறைவேற்றது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கோயில்கள்லையும் போய் தமிழ் முழங்கணும் அப்படின்னா தமிழில் அர்ச்சனைகள் வந்து செய்யப்படணும், தேவாரம் திருவாசகங்கள் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அது கூடிய விரைவில் மக்களுடைய மனசுலையும் பெரிய அளவில் பதியணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வின் மூலியமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். மதம்ங்கிறது மனிதனை நெறிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு கோயில் தான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல்மலையின் ஒரு கோயில். அதில் இருக்கக்கூடிய ஜவ்வாது புலவருக்கு அங்கீகரிக்கப்பட்ட சிலை அப்படிங்கிறது கோயில் கருவறைக்கு பக்கத்தில் கருவறைக்கு உள்ளே மேலே விமான கலசத்தில் வந்து ஒரு ஜவ்வாது புலவர் ஒரு முஸ்லீம் புலவருடைய சிலை வந்து வடிச்சிருக்குது அப்படிங்கிறது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா அவசியம் இந்த கோயிலுக்கு வந்துருப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.